இந்த வீடியோல எகனாமிக் ஸ்கெட்யூலிங் ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ண போறோம் அது கிராஃப் மெத்தட் வச்சுன்னு பார்க்க போறோம். சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல டைரக்டா நியூமரிக்கல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியான ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த டைம்ல லாம்டா மெத்தட் யூஸ் பண்ணணும். அது லாம்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அந்த லாம்டா வேல்யூ யூஸ் பண்ணி பவர் ஜெனரேஷனை கண்டுபிடிக்கணும். இப்போ இதே எம்சிக்யூ க்வெஸ்சன்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லாம்டா அதுலேருந்து பவர் ஜெனரேஷன் கண்டுபிடிக்காம ஸ்ட்ரைட்டாக அந்த ஆப்ஷன்ஸ்லேருந்தே நம்ம ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கர்வ் அப்படிங்கிற கான்செப்ட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கர்வில் நம்ம எல்லாமே லீனியராக அப்ராக்சிமேட் பண்ணியிருப்போம், அதாவது ஸ்ட்ரைட் லைனாக மாற்றியிருப்போம். ஸ்ட்ரைட் லைனுடைய ஈக்குவேஷன் தெரியும், ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சி. ஸோ அந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸை மாற்றிக்கணும். ஸோ கொடுக்குற க்வெஸ்சன்ஸ் எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்லாம் இருக்கான்னு பார்க்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைனை மாற்றிக்கணும். மோஸ்ட்லி எல்லா க்வெஸ்சன்ஸும் வந்து ஸ்ட்ரைட் லைன் ஃபார்மேஷன்லேயே கொடுத்துருவாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கும். இந்த குவாட்ராட்டிக் ஃபார்மை நம்ம ஸ்ட்ரைட் லைனாக மாற்றிக்கிறதுக்கு இந்த ஃபியூயல் காஸ்ட்டை பவர் ஜெனரேஷனால் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா அது ஸ்ட்ரைட் லைனாக மாறிடும். இந்த ஈக்குவேஷனை நம்ம இன்க்ரிமெண்டல் காஸ்ட் அப்படி இல்லைனா லாம்டான்னு சொல்லுவோம். ஸோ க்வெஸ்சன்ஸ் வந்து குவாட்ராட்டிக் ஃபார்மில் இருக்கும், இல்லைன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். குவாட்ராட்டிக்கில் இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரைட் லைனாக மாற்றிக்கணும். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் ஈக்குவேஷன் தான் எம்சிக்யூ சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது மெயினாக அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ், இந்த டூ ஏ அண்ட் பி அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் தான் நமக்கு வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு யூனிட் எடுத்துருக்கோம். இப்போ ரெண்டு யூனிட்டோட ஜென்ரல் ஃபார்ம், அதாவது ஃபியூயல் காஸ்ட் இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டோடைய ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் இது. இதுலேருந்து நம்ம ஒரு ரெண்டு கேஸாக பிரிச்சுக்க போகிறோம். இப்போ கேஸ் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லாம்டா ஒன்ல இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ், அது டூ ஏ பி அப்படிங்கிற ரெண்டு கான்ஸ்டன்ட்டும் லாம்டா டூவோட கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கான்ஸ்டன்ட்டுமே, அதாவது டூ ஏ பி அப்படிங்கிறது ரெண்டுமே வந்துட்டு ஒன்று இன்க்ரீஸ் ஆகணும் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகும், அது அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா கம்மியாக இருக்கணும். இந்த கேஸில் பார்த்தோன்னா லாம்டா ஒன்ல இருக்கக்கூடிய டூ ஏ அண்ட் பி ரெண்டுமே லாம்டா டூவில் இருக்கக்கூடிய டூ ஏ அண்ட் பியை விட கம்மியாக இருக்கு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். அப்போது எப்படி இருக்கலாம்னா ஒரே ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் ஒன்று அதிகமாக இருக்கணும் இல்லைன்னா கம்மியாக இருக்கணும். சில க்வெஸ்சன்ஸ் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரும். ஸோ அது அந்த கான்செப்டே வேறு. இங்கே நம்ம இன்க்ரீஸாக அதாவது அதிகமாக இருக்கா இல்லை லோவஸ்ட் வேல்யூவா இல்லை ஹையஸ்ட் வேல்யூவா அப்படிங்கிறத நமக்கு வேணும். ஸோ இதை வச்சு நம்ம ஒரு இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கர்வ் வரைஞ்சோன்னா இந்த கிராஃப்லேருந்து நமக்கு வரக்கூடிய இன்ஃபரன்ஸ் என்னன்னா இது எல்லாமே சிமிலர் பிஹேவியர், அதாவது ஒரு ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய எல்லா கான்ஸ்டன்ட்ஸும் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. அப்போ ரெண்டுமே அதிகமாக இருக்குது இல்லைன்னா ரெண்டுமே கம்மியாக இருக்குது. ஸோ இது எல்லாமே சிமிலர் பிஹேவியர். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கர்வில் நம்ம லாம்டா வேல்யூவை பார்க்கணும், எந்த ஜெனரேட்டிங் யூனிட்டுக்கு லாம்டா வேல்யூ கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும். இந்த கேஸில் ஜெனரேட்டிங் யூனிட் ஒன்னோடைய லாம்டா வேல்யூ கம்மியாக இருக்கு. ஸோ எதுக்கெல்லாம் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் கம்மியாக இருக்கோ அந்த யூனிட்டோடைய பவர் ஜெனரேஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். இதே கேஸ் டூவில் பார்த்தோன்னா கான்ஸ்டன்ட்ஸ் ஒரு ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸ் சிமிலராக பிஹேவ் பண்ணாது, அதாவது ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று கம்மியாக இருக்கும். இதுதான். ஸோ இதில் பார்த்தோன்னா லாம்டா ஒன்ல டூ ஏ வந்து பாயிண்ட் டூ, ஆனால் இங்கே டூ ஏ வந்து செகண்ட் ஒன்ல பாயிண்ட் ஃபோர். டூ ஏ இங்கே ஈக்குவேஷன் ஒன்ல கம்மியாக இருக்குது, பி எப்படி இருக்குன்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன்று அதிகமாக இருந்துச்சுன்னா ஒன்று கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி டிசிமிலர் பிஹேவியர் இருந்துச்சுன்னா இது எல்லாமே கேஸ் டூவில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம பி பை டூ ஏ அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி டூ ஏ அப்படிங்கிறது இந்த லாம்டாலே இருக்கும், அதை வச்சு நம்ம பி பை டூ ஏ கண்டுபிடிப்போம். இந்த பி பை டூ ஏ கம்பேர் பண்ணும்போது எதுக்கு ஜாஸ்தி வேல்யூ இருக்கோ அந்த யூனிட்டோடைய பவர் ஜெனரேஷனை என்ஹான்ஸ் பண்ணணும். இது கான்செப்ட் டூ, அது கேஸ் டூவில் அது. ஸோ இதனுடைய சும்மா ஒரு ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இது எல்லாமே கேட் க்வெஸ்சன்ஸ், இப்போ ரீசெண்டாக 2021 வந்தது. இப்போ இந்த க்வெஸ்சனே ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற க்வெஸ்சன் ஸ்ட்ரைட் லைனாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இங்கே இருக்கிறது ஸ்ட்ரைட் லைன் தான். சரி ஓகே, இப்போ இதை வச்சுட்டு அடுத்து நம்ம கான்ஸ்டன்ட்ஸை கம்பேர் பண்ணோம். கம்பேர் பண்ணும்போது ரெண்டுமே சிமிலர் பிஹேவியர் இல்லை, அது போத்
B and 2A ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது சிமிலர் பிஹேவியர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே டிசிமிலர் பிஹேவியர், அப்போ இது கேஸ் டூ. கேஸ் டூனா பி பை டூ ஏ கண்டுபிடிக்கணும். அதில் எதுக்கு ஜாஸ்தின்னு பார்க்கணும், யூனிட் ஒன்னுக்கு ஜாஸ்தி. அப்போது யூனிட் டூவை கம்பேர் பண்ணும்போது யூனிட் ஒன்னுடைய பவர் ஜெனரேஷன் அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த கான்செப்டை வச்சு இந்த ஆப்ஷன்ஸை செக் பண்ணோன்னா ஆப்ஷன் ஏ ஆப்வியஸாக கிடையாது. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஜெனரேஷன் இல்லை. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ஸ் எதுவுமே ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா இங்கே ஈக்குவல் பவர் ஜெனரேஷன் கிடையாது. அப்போ ஆப்ஷன் ஏ இல்லை. அடுத்தது ஆப்ஷன் டி வந்து பார்த்தோன்னா யூனிட் ஒன் கம்மியாகவும் யூனிட் டூ அதிகமாகவும் இருக்குது. ஆனால் நமக்கு யூனிட் ஒன் தான் ஜாஸ்தி இருக்கணும். அப்போ ஆப்ஷன் டியும் கிடையாது. அப்போ பாசிபிள் ஆப்ஷன்ஸ்னு பார்த்தோன்னா பிஎன்சி. இந்த பிஎன்சியில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே நம்ம ரேஷியோ எடுக்கலாம். அது யூனிட் ஒன் அண்ட் யூனிட் டூ இதோட ரேஷியோ பார்த்தோன்னா இந்த ரேஷியோவும் இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கிற ரேஷியோவும் எது ஆல்மோஸ்ட் நியராக இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி வந்து நமக்கு நியராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் பியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்த்தோன்னா இங்கே ஸ்ட்ரைட் லைன் அப்ராக்சிமேஷன் இல்லாமல் டைரெக்டாக குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூயல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், லாம்டா ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அடுத்து லாம்டா ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸை கம்பேர் பண்ணும். இப்போ கம்பேர் பண்ணும்போது பி கம்பேர் பண்ணுறோம், அடுத்து டூ ஏ கம்பேர் பண்ணுறோம். இது யூனிட் ஒன், இது யூனிட் டூ. ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது சிமிலர் பிஹேவியர் இருக்குது. அப்போ சிமிலர் பிஹேவியர்னால் கேஸ் ஒன். அப்போது கேஸ் ஒன்னா அதனுடைய இன்க்ரிமெண்டல் காஸ்ட் வேல்யூ பார்க்கணும். இப்போ லாம்டா வேல்யூ எந்த யூனிட்டுக்கு கம்மியாக இருக்கோ அந்த யூனிட்டுக்கு அதிகமான பவர் ஜெனரேஷனை கொடுக்கணும். அப்போ இங்கே யூனிட் ஒன் தான் ஆப்வியஸாக லாம்டா வேல்யூ கம்மி. ஏன்னா எல்லா கான்ஸ்டன்ட்ஸும் கம்மியாக இருக்கும். அப்போது யூனிட் ஒன்னோடைய பவர் ஜெனரேஷன் அதிகமாக இருக்கணும் கம்பேரிங் வித் யூனிட் டூ. ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இங்கே பார்த்தோன்னா இங்கே மெகாவாட்டில் கொடுக்காம ரேஷியோ, பவர் ஷேரிங்கோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ யூனிட் ஒன் தான் அதிகமாக இருக்கணும். அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது, அதே போல் ஆப்ஷன் பி கிடையாது, ஆப்ஷன் சி இல்லைன்னா டி தான். இப்போ இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா அந்த டைமில் இந்த பவர் டிமாண்டை செக் பண்ணும். பவர் டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 1000 மெகாவாட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு யூனிட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ரெண்டும் ஈக்குவலாக ஷேர் பண்ணிக்கிறதா அசியூம் பண்ணிட்டோன்னா யூனிட் ஒன்னுக்கு 500, யூனிட் டூக்கும் 500. இப்போது நம்ம லாஜிக் பிரகாரம் யூனிட் ஒன்னுக்கு அதிகமான பவர் ஜெனரேஷன், அப்போது மோர் தென் 500, யூனிட் டூக்கு லெஸ் தென் 500 அப்படிங்கிற அலோகேஷனை கொடுக்க போகிறோம். அப்போது அந்த கான்செப்ட் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த 3:2 அப்படிங்கிற லாஜிக் வராது. ஏன்னா இந்த பவர், ஏன்னா அதிகபட்சமான ரேஷியோவே இங்கே 4 தான். அப்போது 1000/4 250 மெகாவாட் தான். ஒரு ரேஷியோ, ஒரு ஷேர் வந்துட்டு 250. அப்போது 500 above இல்லைன்னா 500 below. அப்போது இங்கே வந்து நமக்கு 2 இங்கே 500 below வரணும் யூனிட் 2. ஆனால் அப்போ இது வரல. அப்போது ஆப்ஷன் சி கிடையாது, இங்கே ஆப்ஷன் டி தான் ஆன்சர். இப்போ இந்த கொஷின் பார்த்தோன்னா இதிலே அதே போல் ஃபியூயல் காஸ்ட் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு லாம்டா கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ லாம்டா 1 லாம்டா 2 கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிசிமிலர் பிஹேவியர், அப்போ இது கேஸ் டூ. அப்போ பி பை டூ ஏ அப்படிங்கிற வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது எந்த வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கு பவர் ஜெனரேஷன் ஜாஸ்தி பண்ணணும். அப்போ இங்கே யூனிட் டூக்கு வந்துட்டு 50. அப்போது பவர் ஜெனரேஷன் அதிகமாக வந்து யூனிட் டூக்கு இருக்கணும். ஸோ அந்த கான்செப்ட் வச்சு இங்கே ஆப்ஷன்ஸை செக் பண்ணோன்னா ஆப்ஷன் ஏல யூனிட் டூ கம்மியாக இருக்குது, 0. அப்போ ஆப்ஷன் ஏ கிடையாது. அதே அப்படியே கீழே செகண்டில் வந்தோன்னா இங்கே ஆப்ஷன் பியில் இங்கே செகண்ட் யூனிட்டுக்கு கம்மியாக இருக்குது. அப்போது அந்த ஆப்ஷனும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி இல்லைன்னா டி, இந்த ரெண்டில் எதை சூஸ் பண்ணுறது. இங்கே ஆப்ஷன் டி பார்த்தோன்னா பிஜி ஒன்னோட வேல்யூ 0 மெகாவாட் இருக்குது. 0ங்கிறது இங்கே பாசிபிள் இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே சம் வேல்யூ இருக்குது, கான்ஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக அங்கே ஏதோ ஒரு மோர் தென் 0 அப்படிங்கிற பவர் ஜெனரேஷன் யூனிட் ஒன்ல இருக்கும். ஸோ அப்போது ஆப்வியஸாக ஆப்ஷன் டியும் இல்லை. அப்போ சி தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.
So in the question part of dina, rendu incremental cost curve kuduttaanga adha namakku power generation irukku adha minimum limit adhe pole maximum limit power generation kuduttaanga so indha rendey nam enna panna porona combine panna indha maari namakku oru incremental cost curve kadaikum so idhu namakku எப்படி இருக்குன்னா கேஸ் ஒன்னோடைய பிஹேவியர் தான் அப்ப கேஸ் ஒன்னா சிமிலர் பிஹேவியர் அப்போ நமக்கு இன்க்ரிமெண்டல் காஸ்ட் வேல்யூ பார்க்கணும் யூனிட் ஒன்னோடைய இன்க்ரிமெண்டல் காஸ்ட் வேல்யூ லாம்டா வேல்யூ கம்மியா இருக்கு அப்போ ஏவோடைய ஜெனரேஷன் ஜாஸ்தி இருக்கணும் கம்பேரிங் வித் யூனிட் பி ஸோ இப்போ எவ்வளோ ஜாஸ்தி இருக்கலாம் அப்படின்னா இங்கே இதனுடைய பவர் லிமிட்டும் கொடுத்துட்டாங்க இப்போ லிமிட் பார்த்தோம்னா மினிமம் லிமிட் 200 மேக்ஸிமம் லிமிட் 450 அப்போ யூனிட் ஏவோடைய ஜெனரேஷனை மேக்ஸிமம் 450 மெகாவாட் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் ஸோ அப்போ அந்த லாஜிக் வச்சு பார்த்தோம்னா யூனிட் ஏக்கு வந்து 450 போக மீதி உள்ள பவர் டிமாண்ட் தான் அடுத்த யூனிட்டுக்கு ஜெனரேஷனாக அலோகேட் பண்ண முடியும் ஸோ இங்கே 700 இருக்குது இப்போ 700 மைனஸ் 450னா மீதி உள்ள 250 தான் யூனிட் பிக்கு போகும் ஸோ அந்த ஆப்ஷன் பார்த்தோம்னா ஏக்கு 450 வரும் அப்போ ஏக்கு 450 அப்படின்னா இங்கே ஆப்ஷன் சி தான் ஒரே சாய்ஸ் அப்போது சி தான் கரெக்டான ஆன்சர் ஸோ இந்த க்வெஸ்சனில் இன்க்ரிமெண்டல் காஸ்ட் அப்படிங்கிறது கரெக்டாக டைரெக்டாக கொடுத்துட்டாங்க ஸோ இன்க்ரிமெண்டல் காஸ்ட் இங்கே 3 யூனிட் இருக்குது இதில் லாஸ்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூவே இல்லை வெறுமனே பி தான் இருக்குது வெறும் கான்ஸ்டன்ட் மட்டும்தான் இருக்குது ஸோ இங்கே அதே போல் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் லிமிட்ஸும் கொடுத்துட்டாங்க ஒரு ஜெனரேஷன் அப்படின்னா அது வந்து 50 கீழேயும் போகக்கூடாது 300 மேலேயும் வரக்கூடாது அடுத்து பவர் டிமாண்ட் 700 ஸோ இந்த இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டை வச்சு நம்ம ஒரு இன்க்ரிமெண்டல் காஸ்ட்டுக்காக வரைஞ்சோம் அப்படின்னா மெயினாக ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் வித் யூனிட் 3 இப்போ யூனிட் 3 இருக்கக்கூடிய இன்டர்செப்ட் வந்து 30 இங்கே எந்த ஒரு வேல்யூ ஸ்லோப் எதுவுமே இல்லை எம்மோட வேல்யூ இல்லை அப்போ ஸ்லோப் இல்லைன்னா அது டைரெக்டாக அது ஸ்ட்ரைட் லைன் அப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா இது என்ன மீனிங் அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாலும் என்ன சேஞ்ச் பண்ணாலும் பவர் ஜெனரேஷனில் நமக்கு காஸ்ட்டில் எந்த டீவியேஷனும் இருக்காது அதாவது 50 300 வரைக்கும் நம்ம எவ்வளோ வேணால் பவர் ஜெனரேஷனை மாற்றிக்கலாம் அப்படி மாற்றினாலும் நமக்கு காஸ்ட் மாறவே இல்லை தேர்ட் யூனிட்டுக்கு அப்போது தேர்ட் யூனிட்டோடைய ஜெனரேஷனை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னா நமக்கு காஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ட் இல்லையா நம்ம பார்க்குறதே எக்கனாமிக் ஆப்ரேஷன் அப்போது காஸ்ட்டை குறைக்கணும் அப்படின்னா G3 தான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்போது மேக்ஸிமம் லிமிட் எவ்வளவோ அது வரைக்கும் நம்ம கொண்டுட்டு போகலாம் ஏன்னா அது வரைக்கும் நமக்கு காஸ்ட்டு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்போது 300 அப்படிங்கிறது P3யோட வேல்யூ 300 அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் தேடணும் அப்படின்னா ஏ அண்ட் பி தான் நமக்கு மோரால்லஸ் வந்துட்டு நமக்கு சூட்டபுளாக இருக்கும் ஸோ இப்போ அதில் வந்து நமக்கு எதுன்னு செக் பண்ணோம் இப்போ மீதி உள்ள லோடு எவ்வளோன்னு பார்க்கணும் 700 300 போச்சுன்னா மீதி 400 தான் மீதி உள்ள ரெண்டு யூனிட்டும் நமக்கு ஷேர் பண்ண போகுது ஸோ இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா சிமிலர் பிஹேவியரா இல்லை டிசிமிலர் பிஹேவியரான்னு பார்க்கணும் இதாவது கான்ஸ்டன்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும் கான்ஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த யூனிட் ஒன்னுடைய கான்ஸ்டன்ஸ் எல்லாமே கம்மியாக இருக்குது யூனிட் டூவை கம்பேர் பண்ணும்போது அப்போ இது வந்து கேஸ் ஒன் சிமிலர் பிஹேவியர் அப்போ சிமிலர் பிஹேவியர்னால் எந்த யூனிட்டுக்கு லாம்டா வேல்யூ கம்மியாக இருக்குதுன்னு பார்க்கணும் அதாவது யூனிட் ஒன்னுடைய லாம்டா வந்து கம்மியாக இருக்குது அப்போது யூனிட் ஒன்னுக்கு ஜாஸ்தி பவர் ஜெனரேஷனை கொடுக்க போகிறோம் அப்போது இங்கே வந்துட்டு P3யோடது 300 ஏ அண்ட் பி தான் நமக்கு இருக்கக்கூடிய சாய்ஸ் இதில் பவர் ஜெனரேஷன் யூனிட் ஒன்னுக்கு ஜாஸ்தியாகவும் யூனிட் டூக்கு கம்மியாகவும் இருக்கணும் அப்படியே பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏல யூனிட் ஒன்னுக்கு ஜாஸ்தியாகவும் யூனிட் டூக்கும் கம்மியாகவும் இருக்கு அப்போ கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ இது வரைக்கும் பார்த்தது ரெண்டு கேஸாக எம்சிக்யூஸை எக்கனாமிக் ஆப்ரேஷனில் ரெண்டாக பிரிச்சுக்கிறோம் ஒன்று சிமிலர் பிஹேவியர் இன்னொன்று டிசிமிலர் பிஹேவியர் அப்போது சிமிலர் பிஹேவியர்னால் லாம்டா வேல்யூ வச்சு நம்ம ஜெனரேஷனை ஆல்டர் பண்ணுறோம் இப்போ இதே டிசிமிலர் பிஹேவியர்னால் அந்த ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய B/2A வேல்யூ வச்சு நம்ம ஜெனரேஷனை ஆல்டர் பண்ணுறோம் இதுதான் கான்செப்ட் தேங்க்யூ